பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஷாஹி ஜீரா, ஒரு 4-5 அஞ்சு லவங்கம், ஏலக்காய் ஒரு 3, ஜாதிபத்ரி, பட்டை, ஸ்டார் அனிஸ், வெங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கான் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பன்னீர், தயிர் ஒரு 100-150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு 600 கிராம் அரிசி நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4, வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணலாம். உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். வாங்க பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு ஷாஹி ஜீரா, அதிலே உப்பு கலந்துக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்துருக்குறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம வச்சுருக்க ஏலக்காய், லவங்கம், ஜாதிபத்ரி, பட்டை, ஸ்டார் அனிஸ், ஷாஹி ஜீரா, இதில் நம்ம வச்சுருக்கிற பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, கான், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வச்சுருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்மளுடைய காய்கறிகள் வெந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் நான் சேர்க்கலை. பன்னீர் வந்து நம்ம இந்த காய் வெந்துட்ட பிறகு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு பன்னீரை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி கலந்துருக்குறோம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு இன்னொரு பக்கம் தண்ணி வந்து நல்லா சுட்டுருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சாப்பாடு 80% வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம சாப்பாடு தண்ணியை எடுத்துக்கலாம். கரெக்டாக 13 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பன்னீரை கலந்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுங்க. நம்மளோட பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தம்முக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம ரைஸும் ரெடி ஆகிருக்கு இல்லைங்களா. நம்ம ரைஸ் ரெடி ஆகிருக்கு. இந்த ரைஸை நம்ம இப்போது சேர்த்துக்கிறோம்.
இன்னொரு லேயர் மசாலா கலந்துக்கிறோம். எதுவும் மசாலா வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லா மசாலாவும் கலந்துக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற பொரிச்சு வச்சுருக்கிற ஆனியன்ஸு போட்டுக்கிறோம். கொத்தமல்லி, புதினா, மீதி இருக்கிற ரைஸு நம்ம கலந்துக்கிறோம். மீதி இருக்கிற ரைஸ் நம்ம மேலே போட்டுட்டோம். இப்போ அதே போல் இதுக்கு மேலே மீதி நம்ம வச்சுருக்கிற ஆனியன்ஸ் கலந்துக்கிறோம். மீதி இருக்கிற ஆனியன்ஸ் கலந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். புதினா. இப்போது இந்த கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய் கலந்துக்கிறோம். நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் போட தேவையில்லை, இது நல்ல ஃப்ளேவருக்காக நான் இதுக்கு மேலே இது ஆப்ஷனல் தான், காஜு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை. இது போல் கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம பிரியாணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை சுற்றி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த கோதுமை மாவை வந்து கவர் பண்ணிவிட்டு தம்மில் நம்ம வேக வைக்க போகிறோம். இது போல் சுற்றி நம்ம மாவில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் மூட போகிறோம். இது போல் ஃபுல்லாக மாவால் வந்து நான் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கீழே ஒரு தோசை தவா இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம தம்மில் வேக வச்சு எடுக்க போகிறோம்.